ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொபைலில் தமிழ் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு ப்ளே ஸ்டோரில் ஜிபோர்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஜிபோர்டு ஆப் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதுக்கடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜிபோர்டை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜிபோர்டுன்றது வந்து கூகுள் கீபோர்டு, ஓகேங்களா? இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 27 MB தான். இது 4.5 stars கிடச்சிருக்கு இதுக்கு. ஸோ இது இந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லா இருக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது மொபைலில். நீங்களும் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் இது இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் செட்டிங்ஸ் போங்க. உங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு லாங்குவேஜ் அண்டு இன்புட்னு இருக்கும், அதில் டிஃபால்ட் கீபோர்டுன்னு இருக்கும். அதாவது என்னோட மொபைல் வந்து சாம்சங், உங்கள் மொபைல் வந்து எம்ஐ, ரியல்மி, இந்த மாதிரி எஸ்டெட்ரா எஸ்டெட்ரா மொபைல்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து கீபோர்டு லாங்குவேஜில் போயிட்டு டிஃபால்ட் கீபோர்டுன்னு இருக்கும், அது ஓப்பன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடது வந்து சாம்சங் கீபோர்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜிபோர்டுன்னு இருக்குது, அதை வந்து ஜிபோர்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்த பிறகு நீங்கள் ஜிபோர்டை கிளிக் பண்ணுங்கள். ஜிபோர்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இதோ ஜிபோர்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாங்குவேஜஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து கிளிக் பண்ணிட்டோடனே கீழே பாட்டமில் ஆட் கீபோர்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது, ஹிந்தி, கன்னடா எல்லாமே இருக்குது. அதில் நமக்கு தமிழை வந்து நம்ம தமிழை கிளிக் பண்ணுங்கள். தமிழ் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே போல் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கும். இந்த மாதிரி டிஸ்பிளே காமிக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி தமிழ் இருக்கும், அதாவது நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணி நீங்கள் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே தமிழில் கன்வெர்ட் ஆகும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழில் இருக்க அந்த வேலையும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளிக்காக தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், இங்கிலீஷு, தமிழ், இந்தியா, அப்புறம் வந்து தமிழில் வெறும் வெறும் தமிழ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு வாய்ஸ் டைப்பிங் இருக்கும். வாய்ஸ் டைப்பிங் வந்து ஆன் இருக்கா ஆஃப் இருக்கான்னு பார்த்துங்க. ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இவங்க மெசேஜரை ஓப்பன் பண்ணுங்கள், அதாவது வாட்ஸ்அப்பு இல்லை உங்கள் மெசேஜ் ஏதோ நீங்கள் எதை வச்சு நீங்கள் இது பண்ண போகிறீங்களோ அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் வந்து மெசேஜ் இப்போது என்ட்ரன்ஸ் மெசேஜில் வந்து நான் வந்து கஸர் அங்கே இருக்குது. இப்போ அந்த கீபோர்டு வந்து ஓப்பன் இருக்குது இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து குளோபல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் சேஞ்ச் ஆகும். கீழே அந்த ஃபேஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அது இங்கிலீஷில் இருக்கேன். இப்போ நான் வந்து அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து தமிழில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த மைக் இருக்குது இல்லைங்களா, அந்த மைக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பீச் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். தட் மீன்ஸ் எல்லாம் வேர்டாக ரெக்கார்ட் ஆகிடும். அப்படி நீங்கள் உங்களை நீங்கள் ஒரு தமிழில் ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது அப்படியே வந்து நான் இது நான் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னது எல்லாமே நான் சொல்ல சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பதிவாகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மெசேஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும், மெசேஜ் நமக்கு மற்றவங்களுக்கு அனுப்புகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு டைப் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.